என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? டீ போட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா. டீக்கு ஏதாச்சும் கொஞ்சம் சூடா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கம்மா. எனக்கு எக் பஃப் சாப்பிடணுமோல இருக்குமா, அது பண்ணி தரீங்களா? என்னப்பா பேக்கரியில விக்கிறதெல்லாம் வீட்டுல கேக்குறேன். சரிப்பா பண்ணி தரேன், நீ போய் உக்காரு. அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு மைதா, கொஞ்சமா உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துட்டு சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. இதை இப்ப ஒரு 15 நிமிஷத்துக்கு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு அந்த பவுல்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டாங்க. ஸ்டஃபிங்காக ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயத்தை பொடிப்படியா கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கிட்டு கடைசியா கொத்தமல்லியில தூவிட்டு இறக்கிட்டாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ஊறிருக்கும். இதை சின்ன சின்ன உருண்டையா 6 உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்து ரெடி பண்ண வச்ச உருண்டையை இந்த மாதிரி தின்னா தேய்ச்சி எடுத்துக்கிட்டாங்க. உருக்குன வெண்ணையும் மைதா மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கலவையை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்ளை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா மைதா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டாங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுட்டாங்க. இதே மாதிரி எல்லா மாவு உருண்டையும் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு மேல மாவு தூவிட்டு மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்கா தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா எல்லா கார்னரையும் கட் பண்ணிட்டு 4 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்க வச்சுட்டு கூடவே வேக வச்சு எடுத்த முட்டைய பாதியா கட் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து மைதா மாவுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துட்டு அதை எல்லா சைட்லயும் அப்ளை பண்ணிக்கிட்டாங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி பிரஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சூடானதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு எங்கிட்ட சாப்பிடுறதுக்காக கொடுத்தாங்க. அப்படியே கடையில வாங்கின மாதிரியே இருக்குமா? நிஜமாவே இந்த பஃப் சாப்பிட்றதுக்கும் பார்க்கறதுக்கும் அப்படியே கடையில் வாங்கின மாதிரி தான் இருந்தது. அந்த லேயர்ஸ் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.